தங்கிட்டுறீங்க மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமாபுரம் கிட்ட இருக்க வெல்டிஸ்க்கு போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நான் வந்து யூஸ்வலாக பார்த்துருக்கேன் அண்ட் ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சு இந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்தாச்சு. ஸோ இங்கே வந்து மெயினான ஸ்பெஷாலிட்டி ஆந்திரா குசின், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரியாணி அண்ட் சைட்ஸ். ஸோ இங்கே மீல்ஸும் இருக்கு போல, பட் மீல்ஸ் நான் கேட்கும் போது எனக்கு இல்லை, அது நம்ம போகும்போது கரண்ட்டும் கிடையாது, அது வேற விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும்ட்டாங்க. சரி ஓகே, அப்படியே வெயிட்லாம் பண்ணிட்டு பார்த்தா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கு. யூஷுவலா ஆந்திரா ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் ஸ்பைசியா எல்லாமே இருக்கும், பட் இங்க வந்து என்னால மாடரேட்டா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு நம்ம அழுதுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பட் இங்க சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷும் சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் சைட்ஸ்ல இருந்து பிரியாணி வரைக்கும் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இங்க வந்து நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஸ்பெஷல் பிரியாணி ஒரு குஷ்கா மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இங்க மேல போடுற மசாலா எல்லாம் டிஃபர் ஆகும், மற்றபடி ரைஸ் எல்லாம் ஒரே சேம் ரைஸ் தான். அண்ட் இந்த குவான்டிட்டி நல்லா தான் இருந்துச்சு, பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு பிரியாணி இஸ் ஃபைன், பட் சைட் டிஷ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். அது யூஸ்வலாக எல்லா ஆந்திரா ரெஸ்டாரண்ட்லையும் இப்படி தான் பண்ணுவானுங்க. பட் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆந்திரா ரெஸ்டாரண்ட் போகணும்னு சொன்னாங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒர்த்தானது தான். அதுலேயும் வந்து இந்த தால்ச்சான்னு ஒன்று கொடுத்தாங்க, அது மட்டும் மாத்தினா நல்லாயிருக்கும்.